பாரா ஒலிம்பிக் போட்டித் தொடரில் இந்தியாவுக்கு முதல் தங்கம். பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற வரலாற்று சாதனையை படைத்தார் அவனி லெஹரா. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தேங்காய் ஏற்றுமதியில் மும்முரம் காட்டும் ஓமலூர் விவசாயிகள். கூடுதல் விலை கிடைப்பதால் மகிழ்ச்சி. தமிழகத்தில் நாளை மறுநாள் முதல் கல்லூரிகள் திறக்கப்படுவதால் தடுப்பூசி கட்டாயம். அரசின் அறிவிப்பை தொடர்ந்து ஆர்வத்துடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட மாணவர்கள். தமிழகம் முழுவதும் கிருஷ்ண ஜெயந்தி உற்சாக கொண்டாட்டம். இஸ்கான் உள்ளிட்ட கோயில்களில் சிறப்பு அபிஷேகம், பஜனைகள், கலை நிகழ்ச்சிகள் நிகழ்த்தப்பட்டன. மேகதாது அணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் தீர்மானம். முதலமைச்சர் ரங்கசாமி முன்மொழிந்த தீர்மானத்திற்கு உறுப்பினர்கள் ஒருமனதாக ஆதரவு. டோக்கியோவில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக்ஸில் இந்தியாவுக்கு மேலும் தங்கம் கிடைத்துள்ளது. ஈட்டி எறிதலில் 68.55 மீட்டர் தூரம் தங்கப்பதக்கம் வென்றார் சுமித் தண்டில். பாரா ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற அவனி லெஹராவுக்கு ₹3 கோடி பரிசு வழங்கப்படும் என ராஜஸ்தான் முதல்வர் அசோக் கெலாட் அறிவித்துள்ளார். மருத்துவ உபகரணங்களுக்கான சுங்கவரி விலக்கை செப்டம்பர் 30 வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. டோக்கியோ பாரா ஒலிம்பிக் வட்டு எறிதல் போட்டியில் இந்திய வீரர் வினோத்குமார் பெற்ற பதக்கம் திரும்பப் பெறப்பட்டது. எத்தகைய சூழ்நிலையையும் சமாளிக்க இந்தியா தயாராக உள்ளதாக பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஹரியானாவில் விரைவில் கட்டாய மதமாற்ற தடை சட்டம் அமல்படுத்தப்படும் என அம்மாநில முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார் தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் சர்வதேச எல்லை வழியாக இந்தியாவுக்குள் அத்துமீறி நுழைய முயன்ற பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டார். ஏமன் நாட்டில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 30 வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 16வது பாராலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. மகளிர் துப்பாக்கி சுடுதல் 10 மீட்டர் ஏர் ரைபிள் போட்டி இன்று நடைபெற்றது. இதில் இந்திய வீராங்கனை அவனி லெஹரா மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் துப்பாக்கி சுடுதலில் தங்கப்பதக்கம் வென்றார். இதன் மூலம் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்காக முதல் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றிய வீராங்கனை என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளார் அவனி லெஹரா. சேலம் மாவட்டத்தில் ஓமலூர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தேங்காய் மண்டிகள் செயல்பட்டு வருகின்றன. இங்கிருந்து லாரி ஒன்றுக்கு 30,000 தேங்காய்கள் வீதம் வெளிமாநிலங்களுக்கு லோடுகள் அனுப்பப்பட்டு வருகின்றன. செப்டம்பர் 10ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படவுள்ள நிலையில் வெளிமாநிலங்களில் இருந்து வியாபாரிகள் நேரடியாக இங்கு வந்து கொள்முதல் செய்து செல்கின்றனர். அதனால் மட்டையை உரிக்கும் பணிகளும் தேங்காய்களை மூட்டைகளில் அடுக்கி தேங்காய் மூட்டைகளை லாரிகளில் ஏற்றும் பணியிலும் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள் ஓமலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வெளிமாநிலங்களுக்கு சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான தேங்காய்கள் அனுப்பி வைக்கப்படும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த மாதம் இறுதியில் 1000 தேங்காய்களுக்கு 8000 ரூபாய் முதல் 10000 ரூபாய் வரை விலை கிடைத்தது. கடந்த சில தினங்களாக 11000 ரூபாய் வரை விலை கிடைப்பதால் தென்னை விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழகத்தில் நாளை மறுநாள் கல்லூரிகள் திறக்கப்படவுள்ள நிலையில் 18 வயது நிரம்பிய கல்லூரி மாணவர்கள் அனைவரும்
கட்டாயம் தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும் என்ற அரசின் அறிவிப்பை தொடர்ந்து கல்லூரி மாணவர்கள் ஆர்வத்துடன் வரிசையில் நின்று தடுப்பூசி போட்டுக் கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்ட சுகாதாரத்துறை சார்பில் புதுக்கோட்டை நகரில் அரசு மகளிர் கலைக்கல்லூரி மற்றும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் மாணவர்களுக்கு என தனியாக தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்றது. அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் நடைபெறும் முகாமில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் ஆர்வத்துடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். மதுரை மாநகராட்சி பகுதியில் 90 இடங்களிலும் ஊரக மற்றும் நகராட்சி பகுதியில் 70 முகாம்கள் மூலமும் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள், பள்ளி ஆசிரியர்கள் அதிக அளவில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள ஆர்வம் காட்டி வருகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் பணியாற்றும் ஆசிரியர்களில் 91.5% ஆசிரியர்களும் பணியாளர்களில் 86% பேரும் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டு உள்ளனர். இன்னும் 876 ஆசிரியர்கள், 241 பணியாளர்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் ஊரடங்கு என பல்வேறு கட்டுப்பாடுகள் இருந்தாலும் தமிழகத்தில் கிருஷ்ணர் ஜெயந்தியை பக்தர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். பல இடங்களில் ஆட்டம் பாட்டம் என கொண்டாட்டங்கள் களை கட்டின. கோவை பீளமேடு அருகே உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் என அழைக்கப்படும் இஸ்கான் கோவிலில் கிருஷ்ண பகவான் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள செய்யப்பட்டது. இறைவனை போற்றும் விதமாக பஜனைகள் பாடியும் வட்டமடித்தும் நடனங்கள் ஆடியும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியை பக்தர்கள் கொண்டாடினர். ராமநாதபுரம் மாவட்டம் பட்டணம் காத்தான் பகுதியில் 25ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஆன்மீக பக்தர்கள் பால்குடம் எடுத்து கண்ணபிரானுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். பக்தர்கள் கொண்டு வந்த பால் மூலம் கண்ணபிரானுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பன்னீர், இளநீர், மஞ்சள் உள்ளிட்ட சுமார் 13 வகையான அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. திருச்சி அரியமங்கலம் நேருஜி நகர் ஜோசப் கிருஷ்ணன் 2வது தெருவில் வசிக்கும் பொதுமக்கள் இணைந்து கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடினர். இதன் ஒரு பகுதியாக அந்த பகுதியைச் சேர்ந்த 1 முதல் 12 வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளைக் கொண்டு கிருஷ்ணர் வேடம், ராதை வேடம் அணிவித்து பொதுமக்கள் மத்தியில் கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அப்பகுதி மக்களுக்கு இலவசமாக முகக்கவசங்களை வழங்கியும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவித்தும் மகிழ்ந்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 26ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. 3வது நாளான திங்கட்கிழமை பட்ஜெட் மீது உறுப்பினர்கள் விவாதம் நடைபெற்றது. பேரவை நிகழ்வின் இறுதியாக மேகேதாட்டுவில் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி முன்மொழிந்த இதற்கான தீர்மானத்தில் மேகேதாட்டுவில் அணை கட்ட கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் அணையை கட்டினால் காரைக்காலுக்கு வரவேண்டிய 7 DMC நீர் கிடைக்காது என ரங்கசாமி கூறினார். மேலும் டெல்லியில் நடைபெறவுள்ள 13வது காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் அணை குறித்த விவாதத்தை எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றும் முதலமைச்சர் தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்தார். இதை அனைத்து உறுப்பினர்களும் ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவையை சபாநாயகர் ஒத்திவைத்தார். அவுரங்கசீப் தனது சகோதரர் தாராஷிகோவை தூக்கிலிட்டார். முகலாய மன்னர் ஷாஜகானுக்கு 4 மகன்கள் இருந்தனர். அவர்களில் மூத்த மகன் தாராஷிகோ மீது ஷாஜகான் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். இதனால் அவுரங்கசீப் உட்பட மற்ற 3 மகன்கள் அவர் மீது கடும் கோபம் கொண்டிருந்தனர். மன்னர் பரம்பரையில் பிறக்கும் முதல் மகனுக்கே அரியணை என்ற முறை முகலாய பேரரசர்களால் பின்பற்றப்படவில்லை. அதனால் ஷாஜகானுக்கு பின் மன்னனாக வேண்டும் என அவுரங்கசீப் விரும்பினார். ஆனால் ஷாஜகானோ மூத்த மகன் தாராஷிகோதான் தனக்கு பின் நாட்டை ஆள வேண்டும் என அறிவித்தார். நோய்வாய்ப்பட்டு இருந்த ஷாஜகான் மரணமடைந்தார் என்ற செய்தி பரவியதும் மற்ற 3 மகன்கள் அரியணைக்காக மூத்த சகோதரர் தாராஷிகோவுடன் சண்டையிட ஆரம்பித்தனர். இதில் தோல்வியடைந்த தாராஷிகோ பல்வேறு விதங்களில் துன்புறுத்தப்பட்டார். இறுதியில் இரும்பு சங்கிலியால் கட்டி டெல்லி வீதிகளில் இழுத்து செல்லப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். அணு இயற்பியலின் தந்தை என அழைக்கப்படும் எர்னஸ்ட் ரூதர்போர்ட் பிறந்தார். ரூதர்போர்ட் இங்கிலாந்து நாட்டில் விவசாய குடும்பத்தில் 12 குழந்தைகளில் ஒருவராக பிறந்தார். தனது சிறு வயதிலேயே குடும்பத்தோடு நியூசிலாந்துக்கு குடிபெயர்ந்தார். ரூதர்போர்ட் தனது 10வது வயதில் முதன் முதலாக அறிவியல் புத்தகத்தில் கண்ட ஆய்வுகளை செய்து காட்டி குடும்பத்தினரை ஆச்சரியத்தில் மூழ்கடித்தார்.
அறிவியலை அணு அணுவாக நேசித்ததால் இவர் 23 வயதுக்குள் 3 பட்டங்களை பெற்றார். நியூசிலாந்தில் கணிதத்திற்காக வழங்கப்பட்ட உதவித்தொகை வைத்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து அங்கு எலக்ட்ரானை கண்டுபிடித்த ஜே ஜே தாம்சனின் மாணவரானார். அங்கே ஆராய்ச்சி மாணவராக இருந்து யுரேனியம் வெளியிடும் கதிர்வீச்சை அளக்கும் கருவியை உருவாக்கினார். அந்த கதிர்வீச்சை கண்காணித்து ஆல்பா, பீட்டா, காமா என பெயரிட்டார். பின்னர் கதிரியக்கத்தின் எரியாற்றல் குறித்து ஆராய்ந்து அணு ஆற்றல் என்ற முக்கியமான கோட்பாட்டை உருவாக்கினார். 1908 ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசை பெற்றார். கோவை செலக்கரசல் பகுதியைச் சேர்ந்த நரசிம்மன் வாசுகி தம்பதியரின் மகள் காரியுனி லட்சுமி தனியார் கல்லூரியில் எம்காம் பயின்று வரும் இவர் பரதநாட்டியம் மற்றும் சிலம்பம் பயிற்சியாளராகவும் உள்ளார். இந்நிலையில் பரதம், நாட்டுப்புற கலை மற்றும் தற்காப்பு ஆகிய கலைகளை இணைத்து உலக சாதனை புரிய விரும்பிய இவர் ஒரே நாளில் 2 கலைகளையும் இணைத்து வெவ்வேறு உலக சாதனை புரிந்துள்ளார். வீரத்தமிழன் சிலம்பம் பயிற்சி பள்ளி மற்றும் கிராமிய புதல்வன் அகாடமி சார்பாக செலக்கரச்சல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற சாதனை நிகழ்ச்சியில் மாணவி காரணிய லட்சுமி தலையில் கரகம் ஏந்தி ஒற்றைக்காலில் நின்றபடி 40 நொடிகளில் 56 முத்திரைகளை அபிநயம் செய்து சாதனை படைத்தார். பத்தாக்கம், மயூரம், கத்திரி முகம், அஞ்சலி, கற்கடகம், தபோத்தம் என 56 முத்திரைகளையும் ஒற்றைக்காலில் நின்று தலையில் கரகம் வைத்து குறைந்த நேரத்தில் செய்து ஃபீனிக்ஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்தார். இதனைத் தொடர்ந்து பானை மீது நின்றபடி தலையில் தீக்கரகம் ஏந்தி 2 கைகளிலும் சிலம்பத்தை தொடர்ந்து சுற்றி 2வது உலக சாதனையும் இவர் படைத்தார். ஒரே நாளில் கிராமிய மற்றும் பரதக்கலையில் 2 வெவ்வேறு உலக சாதனை படைத்த சாதனை மாணவிக்கு ஊர் பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் பவானிசாகர் வனப்பகுதியில் ஏராளமான காட்டு யானைகள் வசிக்கின்றன. இந்த காட்டு யானைகள் இரவு நேரத்தில் தண்ணீர் மற்றும் தீவனம் தேடி பவானிசாகர் அணைப்பகுதிக்கு வருவது வழக்கம். இந்நிலையில் இன்று அதிகாலை வனப்பகுதியை விட்டு வெளியேறிய 5 காட்டு யானைகள் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இரும்பு கேட்டை திறந்து வெளியேறி புங்கார் கிராமம் வழியாக பவானி ஆற்றை கடந்து முட்புதர் காட்டில் முகாமிட்டன. இன்று காலை அப்பகுதியில் காட்டு யானைகள் நடமாடுவதைக் கண்ட அண்ணா நகர் பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். இதுகுறித்து உடனடியாக விளாமுண்டி வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலறிந்த வனத்துறையினர் பவானிசாகர் அணைப்பூங்கா பகுதிக்கு சென்று அப்பகுதியில் முகாமிட்டுள்ள யானைகள் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். யானைகள் முகாமிட்டுள்ள முட்புதர் பகுதியில் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகள் மேய்க்க செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் பொதுமக்களிடம் அறிவுறுத்தி வருகின்றனர். திருவள்ளூர் அடுத்த எரையாமங்கலம் அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த தனிநபர் ஒருவரின் வீட்டு மஞ்சள் நீராட்டு விழா நிகழ்ச்சி நடந்துள்ளது. கொரோனா 3வது அலை குறித்து சுகாதாரத்துறை எச்சரித்து வரும் வேளையில் எவ்வித விழிப்புணர்வும் இல்லாமல் அரசு பள்ளி வளாகத்தில் மஞ்சள் நீராட்டு விழா நிகழ்ச்சி நடந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படவுள்ள நிலையில் இதுபோன்ற தனிநபர் நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி அளித்தது குறித்து பள்ளிக் கல்வித்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். மதுரையில் இருந்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மார்க்கமாக செங்கோட்டைக்கும் செங்கோட்டையிலிருந்து மதுரைக்கும் பயணிகள் ரயில் இயக்கப்பட்டு வந்தது. கொரோனா ஊரடங்கை அடுத்து கடந்த வருடம் மார்ச் மாதத்தில் இந்த பயணிகள் ரயில் நிறுத்தப்பட்டது. தற்போது ஊரடங்கு தளர்வுகளால் மதுரையிலிருந்து செங்கோட்டைக்கு எக்ஸ்பிரஸ் கட்டணத்தில் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. அந்த வகையில் மதுரையிலிருந்து ராஜபாளையம் வந்த ரயிலுக்கு தென்காசி தொகுதி எம்பி தனுஷ் எம் குமார் மற்றும் ரயில்வே பயனாளர்கள் வரவேற்பு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இயற்கை வளம், மண்வளம், சுற்றுச்சூழலை பாதுகாத்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் முயற்சியாக மயிலாடுதுறையிலிருந்து காவிரி ஆறு சங்கமிக்கும் பூம்புகார் வரை ஆற்றுப்படுகையில் பனை விதைகளை நடும் முயற்சியில் ஜோதி பவுண்டேஷன் என்ற தனியார் அமைப்பினர் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் மயிலாடுதுறை நகரப்பகுதி காவிரி ஆற்றின் கரையோரத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு பனை விதைகள் நடப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஒன்றியம் 6 முத்தாம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட அறிவுளி நகர் உள்ளது. இங்கிருந்த அரசு ஆரம்ப துணை சுகாதார நிலையம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 6 முத்தாம்பாளையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டது.
இதேபோல் தற்போது அம்மா மினி கிளினிக்கையும் ஆறுமுகம் பாளையத்திற்கு இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது. அதிகாரிகளின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அறிவுளி நகர் பொதுமக்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விளாத்துக்குளம் அருகே கடலின் ஆபத்தை உணராத சிறுவர்கள் ஆனந்த குளியில் போட்டு வருவதால் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்துக்குளம் அருகே வேம்பார் கடற்கரைக்கு ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் வெளியூரிலிருந்து வரும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆபத்தை உணராமல் கடலின் ஆழமான பகுதிகளில் ஆனந்த குளியில் போட்டு வருகின்றனர். இதனால் உயிரிழப்பு ஏற்படும் முன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரளாவில் கொரோனா தொற்றின் பாதிப்பு நாட்டிலேயே அதிக அளவில் உள்ளது. இதனால் எல்லையோர பகுதிகளில் கட்டுப்பாடு மற்றும் சோதனை, மாவட்டத்தில் தடுப்பூசியை அதிகப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கோவை மாவட்டத்தில் இன்று ஊரகப் பகுதியில் 52 முகாம்களிலும் மாநகராட்சி பகுதியில் 142 முகாம்களிலும் 64,310 கோவிஷீல்டு தடுப்பூசிகள் போடப்படவுள்ளன. கோவையில் தடுப்பூசிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களுக்கு முறையான தகவல் சென்றடையவில்லை என புகார் எழுந்துள்ளது. தமிழ் திரையுலகின் நகைச்சுவை மன்னராகவும் பகுத்தறிவு கருத்துக்களை உலகிற்கு எடுத்துரைத்து சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தவர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன். அவரது 64வது ஆண்டு நினைவு தினம் அவரது சொந்த ஊரான குமரி மாவட்டம் நாகர்கோவில் மணிமேடை சந்திப்பில் அனுசரிக்கப்பட்டது. மேலும் அங்குள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கும்பகோணத்தில் தமிழ் மாநில காங்கிரசின் முன்னாள் தலைவர் ஜி கே மூப்பனாரின் 20ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகே அவரது சிலைக்கு தமிழ் மாநில காங்கிரசும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அக்கட்சி அலுவலகத்தில் 500 மேற்பட்டோருக்கு வேட்டி சட்டைகள், சேலைகள், தையல் இயந்திரம், சலவை பெட்டிகள் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டன. இலக்கணம் தமிழ் இலக்கணம் சங்க இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருட்பால், அருட்பால், அறத்துப்பால், காமத் அந்த இது தெரியலக்கா. எத்தனை இருக்கு? அஞ்சு. அவன் தான் படிக்கிறப்பேன். அவன் தான் கஷ்டப்படுறது. யாப்பு, தொழில், அதுக்கப்புறம் தெரியலையே. நிறைய 33 வரும் நினைக்கிறேன். 2004 சொல்றதான். எனக்கு தெரிஞ்ச அணி இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப் இலக்கணம், சொல் இலக்கணம், எழுத்து இலக்கணம், 5 இலக்கணம் இருக்குக்கா. திருப்பூர் வடக்கு போலீஸ் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் உரிய ஆவணங்கள் இன்றி வங்கதேசத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. சந்தேகத்திற்கிடமான வகையில் இருந்த குமரானந்தபுரம் அண்ணாவீதியைச் சேர்ந்த 3 பேரை பிடித்து போலீஸ் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தனர். விசாரணையில் அவர்கள் அல் அமீன், ரோஹிமியா, எம்டி ரியாது மோனி என்பது தெரியவந்துள்ளது. மேலும் இவர்கள் வங்கதேசத்திலிருந்து மேற்கு வங்கம் வழியாக இந்தியாவிற்குள் நுழைந்ததும் தெரியவந்துள்ளது. இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த வடக்கு போலீசார் 3 பேரையும் கைது செய்தனர்.
நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே உள்ள கூத்தன்குழியில் சகோதரிகளை கேலி செய்த நபர்களை தட்டி கேட்டதால் அபினேஷ் என்ற மீனவ இளைஞர் நேற்று வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். பேத பரிசோதனை முடிந்து இன்று அவரது உடல் கூத்தன்குழியில் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இளைஞர் அபினேஷ் உயிரிழப்புக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக 1500 நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் கடற்கரையில் 300 மேற்பட்ட நாட்டுப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நேற்றும் இன்றும் காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுகிறது. காலை முதல் லேசாக துவங்கிய காற்று நண்பகலை கடந்து பிற்பகல் வரை காற்று வீச்சின் வீரியம் அதிகரித்தது. வார இறுதி நாட்கள் உட்பட தொடர் விடுமுறைக்கு வந்திருந்த பயணிகள் ஏரிக்குள் மிதி படகுகளை காற்றின் வேகத்திற்கு ஈடுகொடுத்து செலுத்த முடியாமல் கரைகளில் சிக்கும் நிலை ஏற்பட்டு வருகிறது. காற்றின் வேகம் குறித்து வானிலை மைய அதிகாரிகளிடம் கேட்டபொழுது இயல்பான மொத்த காற்றின் வேகம் 7 கிலோமீட்டர் எனவும் உள்காற்று வீச்சு சில சமயங்களில் 50 கிலோமீட்டர் வேகத்தை கடந்து அழுத்தமாக வீசுவதால் பயணிகள் பாதுகாப்பாக இருக்கவும் வலியுறுத்தினர். பழனி அருகே குளத்தில் மண் அழுவதை தடுத்தவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிந்ததை கண்டித்து செல்போன் டவர் மீது ஏறி சதாசிவம் என்பவர் போராட்டத்தில் ஈடுபட்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது மஞ்சநாயக்கன்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட காளிப்பட்டி செங்குளத்தில் கட்சி பின்புலம் கொண்ட சிலர் மணல் அழுவதாகவும் இதுகுறித்து சதாசிவம் என்பவரின் மகன் மற்றும் அவரது நண்பர்களுடன் சென்று போட்டோ எடுத்ததால் செல்போன்களை பறித்துக் கொண்ட மணல் கடத்தல் கும்பல் தகராறிலும் ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் தனது மகன் கலை கௌதம், கவியரசு, மனோஜ், ஓடை ஈஸ்வரன், வனசேகர், கார்த்தி, ராஜேஷ் உள்ளிட்ட 8 பேர் மீது போலீசார் கொலை முயற்சி மற்றும் PCR வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் மண் அள்ளுபவர்களை விட்டுவிட்டு தடுத்தவர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்வதை கண்டித்து செல்போன் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சத்திரப்பட்டி மற்றும் ஆயக்குடி போலீசார் சதாசிவத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது பொய் வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்றும் மண் அள்ளுபவர்கள் மீது வழக்கு தொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகா மூளைக்கரைப்பட்டி அருகில் பார்ப்பரம்பாள்புரம் கிராமம் அமைந்துள்ளது. அப்பகுதியில் உள்ள ஒரு குப்பை தொட்டியில் 2013-2014 முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் அட்டைகள் கட்டுக்கட்டாக கிடந்துள்ளன. இதனை பார்த்த அந்த பகுதி இளைஞர் ஒருவர் நாங்குநேரி தாசில்தாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதையடுத்து தாசில்தார் அந்த மருத்துவ காப்பீடு திட்ட கார்டுகளை பறிமுதல் செய்து மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுவிடம் ஒப்படைத்தார். இதுகுறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு உரிய நபர்களிடம் ஒப்படைக்கப்படும். அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் செட்டித்தெருவில் கூட்டுறவுத்துறைக்கு சொந்தமான ரேஷன் கடை இயங்கி வருகிறது. இந்த கடை அதே இடத்தில் 25 ஆண்டுகளுக்கு மேல் செயல்பட்டு வருகிறது. ஆரம்பத்தில் கார்டுதாரர்கள் குறைவு என்பதால் அதற்கு ஏற்ப பொருட்கள் வந்தன. இதனால் இட நெருக்கடி ஏற்படவில்லை. தற்போது அந்த கடையில் 1300 கார்டுகள் உள்ளன. அரிசி, கோதுமை, சர்க்கரை, பருப்பு போன்றவை வைக்க இடம் பற்றாக்குறை இருப்பதால் அருகில் உள்ள வீட்டில் ரேஷன் பொருட்கள் மூட்டையை வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பணியாளர் கார்டு பதிய செய்ய இடமில்லாமல் சாலை ஓரம் மரத்தடியில் அமர்ந்து வேலை பார்க்கிறார். விற்பனையாளரும் வெளியிலிருந்து ரேஷன் பொருட்களை வழங்குகிறார். மழை நேரத்தில் கடைக்குள் செல்ல இடமில்லாமல் அருகே உள்ள வீட்டிற்குள் செல்ல வேண்டிய சூழல் உள்ளது. பலத்த மழை பெய்தால் ரேஷன் பொருட்களும் வீணாகின்றன. இதனால் ரேஷன் கடையை அதே பகுதியில் வசதியான இடத்தில் மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கூடலூர் அருகே தமிழக கேரள எல்லைப்பகுதியில் 2 சந்தன மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தமிழக கேரள எல்லையில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான நிலத்தில் இருந்த 2 சந்தன மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து பிதற்காடு வனத்துறையினர் சம்பவ பகுதிக்கு சென்று ஆய்வு மற்றும் விசாரணை மேற்கொண்டனர். இதுகுறித்து வனத்துறையினர் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஐயன்கொள்ளி பகுதியில் 4 சந்தன மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 2 தினங்களுக்கு முன்பு காணாமல் போன ஆட்டோவை திருச்சி துவாக்குடி சுங்கச்சாவடி அருகில் போலீசார் மடக்கி பிடித்தனர். இது தொடர்பாக சக்திவேல் என்பவரை போலீசார் கைது செய்தனர். திருடப்பட்ட ஆட்டோவை ஓட்டிச் சென்றபோது பெட்ரோல் தீர்ந்துவிட்டதால் சுங்கச்சாவடி அருகில் நிறுத்திச் சென்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது.
மதுரை அரசு மருத்துவமனையில் வெறிநாய் கடித்ததில் 5 பேர் படுகாயமடைந்துள்ளனர். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை வளாகத்திற்குள் அதிக அளவில் நாய்களின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் அண்ணா பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள விபத்து சிகிச்சை பிரிவு பகுதியில் வெறிநாய் ஒன்று புகுந்து ஊழியர்களை கடிக்க தொடங்கியது. இதில் அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள், பாதுகாப்பு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் என 5 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அவர்கள் மதுரை அரசு மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாய்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என நோயாளிகளும் ஊழியர்களும் மாநகராட்சிக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ரயில் நிலையம் அருகே மற்றும் ரயில் நிலையம் சுற்றியுள்ள பகுதிகளில் ஆங்காங்கே குப்பைகள் தேங்கி உள்ளது. கடந்த சில நாட்களாக அவ்வப்போது மழை பெய்து வருவதால் குப்பைகளில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக ரயில் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். உடனடியாக வாணியம்பாடி நகராட்சி மற்றும் ரயில்வே துறை அதிகாரிகள் இதன் மீது கவனம் செலுத்தி குப்பைகளை அகற்ற வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே டிராக்டரில் மேற்பரப்பில் செங்கல்லை அடுக்கி உள்ளே மணல் வைத்து நூதன முறையில் மணல் கடத்திய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். டிராக்டர் டிரைவர் சிவசங்கர், டிராக்டர் உரிமையாளர் கலியபெருமாள் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு டிராக்டர் டிரைவர் சிவசங்கர் கைது செய்யப்பட்டுள்ளார். நீர்நிலைகளை மீட்டெடுக்கணும். பொதுமக்களும் இந்த சாக்கடையில் வந்து தேவையில்லாதவங்களாம் கொட்டாமல் அது தண்ணி மட்டும் போகிற மாதிரி பண்ணாங்கன்னா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். தேங்க்யூ. மரங்களை வளர்க்கணும். மரங்கள் வந்து எங்கெங்கே வாய்ப்பு இருக்கோ அங்கே பூரா மரங்களை வந்து அதிகமான மரங்களை வளர்க்கணும். இன்னும் திண்டுக்கலை சுற்றி வந்து மலை ஏரியா அது. ஆமாம், மலை ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா சிறுமலைலாம் இருக்குது. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆடலூர் பன்றி மலை இதெல்லாம் இருக்குது. அந்த மலைப்பகுதியில் வந்து அங்கே வளரக்கூடிய மரங்களை வந்து நல்லா வந்து வளர்க்கறதுக்கான ஏற்பாடுகள் வந்து பண்ணணும். இன்னொன்று வந்து நீர்நிலையில் மழைநீர் சேகரிப்பு முந்தி இந்த மாதிரி மலை ஒவ்வொரு வீடுகளையும் கண்டிப்பாக மழைநீர் சேகரிப்பு மையத்தை வந்து அமைக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும். மக்களிடையே போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். மரங்களை வந்து அதிகமான மரங்களை நடணும். இதுதான் வந்து நம்ம மழை வளத்தை பெருக்கிறதுக்கான ஒரு இது முயற்சியாக நான் கருதுறேங்க. மழைநீர் சேகரிப்பு எல்லோரும் நல்லா தான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் முதல் போட்ட அளவுக்கு யார் மற்றவங்ககிட்ட அந்த வீரியம் இல்லை. அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக போட்டால் நம்ம நினைக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அதிகமான ஈல்டு, இப்போ மடையோட ஈல்டு வந்து நமக்கு கிடைக்கும். அது இது பண்ணால் இன்னும் ஃப்யூச்சர்லேயும் இந்த ஈல்டு நல்லா கிடைச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் கிரவுண்ட் லெவல் வந்து மேலே நம்மளுக்கு வந்து உயர்ந்து வரும். அதனால் அந்த பீரியடுக்கு இது வந்து கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். மழைநீர் சேகரிப்பு பற்றி சொல்ல சொன்னீங்க. எங்கள் வீட்டில் மழைநீர் சேகரிப்பு எப்படி பண்ணியிருக்கோம்னா, அடுத்த பில்டிங்கிலேருந்து வர்ற தண்ணி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து போகிறாப்பில் அடியில் குழாய் பதித்து அந்த மழைநீரை, கிணறு இருக்குது எங்கள் வீட்டில், அந்த கிணறுல கொண்டு போய் விடுறாப்பில் செஞ்சுருக்கோம். ரோடில் போகிற தண்ணியை கூட ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஆட்டம் போட்டு அந்த கிணத்துக்கு போகிறாப்பில் செஞ்சுருக்கோம். அது போல் செஞ்சால் தான் எதிர்காலத்துக்கு நல்லது. விழிப்புணர்வு கொடுக்கணும். முதல்ல குளம் குட்டை எல்லாத்தையும் தூர்வாரி நல்ல தண்ணி அதில் சேகரமாகறாப்புல செய்யணும். கிருஷ்ணகிரி குடியிருப்பு பகுதி அருகே திடீரென ஹெலிகாப்டர் தரையிறக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கத்தை ஒட்டியுள்ள கட்டிக்கானப்பள்ளி குடியிருப்பு பகுதியில் ஹெலிகாப்டர் ஒன்று காலி இடத்தில் தரையிறங்கியது. திடீரென ஹெலிகாப்டர் வந்து இறங்கியதால் அப்பகுதி மக்கள் அங்கு ஒன்று கூடினர். தகவல் அறிந்த கிருஷ்ணகிரி தாலுகா இன்ஸ்பெக்டர் சரவணன் மற்றும் எஸ்ஐக்கள் விரைந்து வந்தனர். விசாரணையில் பெங்களூரைச் சேர்ந்த மௌலா ஷெரீப் என்பவர் கிருஷ்ணகிரியில் உள்ள தன் உறவினருக்கு பிறந்த குழந்தையை பார்க்க பெங்களூரு ஜக்கூரில் அமைந்துள்ள தும்பி ஏவியேஷன் நிறுவனத்தில் ஹெலிகாப்டர் வாடகைக்கு எடுத்து வந்ததும் அதற்கு அனுமதியை முறையாக பெற்றதும் தெரியவந்துள்ளது. குடியிருப்பு பகுதியில் திடீரென இறங்கிய ஹெலிகாப்டரை பொதுமக்களும் சிறுவர்களும் ஆர்வமுடன் பார்த்தனர். அனைவரும் ஹெலிகாப்டர் முன்பு நின்று மொபைலில் போட்டோ மற்றும் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தை அடுத்த செட்டிமராம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் கோவிந்தன். இவர் கடந்த 5 ஆண்டுகளாக நந்தி தேவா என்ற காளையை வளர்த்து வந்தார்.
அவருடைய காலை கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெறும் எருதாட்டப் போட்டிகளில் கலந்து கொண்டு தொடர் வெற்றிகளை குவித்து வந்தது. நந்தி தேவா கலந்து கொள்ளக்கூடிய எருதாட்டப் போட்டிகளில் காளையின் வேகத்தை பார்க்க மக்கள் கூட்டம் அலைமோதும். இந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக திடீரென காளை உயிரிழந்தது. காலை நந்தி தேவா உயிரிழந்த சம்பவம் காட்டுத்தி போல் பல்வேறு மாவட்டங்களிலும் பரவியதைத் தொடர்ந்து ஏராளமான மாடுபிடி வீரர்கள் நந்தி தேவாவுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர். நந்தி தேவாவை மாடுபிடி வீரர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களாக பார்த்து வந்த நிலையில் தற்போது அந்த காளை இறந்ததால் காளைக்கு முறையாக மாலை மரியாதையுடன் இறுதி சடங்கு நடத்தப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த வெள்ளமடம் பகுதியில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பாரத ஸ்டேட் வங்கி ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயற்சித்துள்ளார். ஆனால் இயந்திரத்தில் பணம் இல்லாததால் ஏமாற்றத்துடன் தப்பிச் சென்றுள்ளார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கையில் கம்பியுடன் வந்த ஹெல்மெட் கொள்ளையன் குறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அரியலூர் மாவட்டத்தில் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்ட பல்வேறு வாகனங்கள் உரிமை கோரப்படாமல் உள்ள நிலையில் அந்த வாகனங்களை பொது ஏலம் விட மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி நிர்ணய குழு ஒன்றை உருவாக்கியுள்ளார். அதன்படி 136 வாகனங்களும் வருகிற செப்டம்பர் மாதம் 6 தேதி காலை 10 மணிக்கு பொது ஏலம் விடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த தொகை அரசு ஆதாயமாக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் இடிந்தகரையில் குடிநீர் வழங்க கோரி பெண்கள் காலி குளங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 15 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகிக்கப்படுவதாகவும் அதுவும் போதுமானதாக இல்லை எனவும் கோரி போராட்டம் நடத்தப்பட்டது. இதுகுறித்து ராதாபுரம் ஒன்றிய அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் ஆத்திரமடைந்த 50 மேற்பட்ட பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உதகை மார்க்கெட் கடை வியாபாரிகள் நிலுவையில் உள்ள வாடகை பணத்தை கட்டாததால் கடந்த வாரம் நகராட்சி நிர்வாகம் சார்பில் கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. இதற்கு கண்டனம் தெரிவித்து நகராட்சி கடை வியாபாரிகள் 500 மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்துறை சார்பில் புதிதாக கட்டப்பட்ட காவல் நிலைய கட்டிடத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதேபோல தமிழகம் முழுவதும் புதிதாக கட்டப்பட்ட பல்வேறு கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டன. மதுரை பைக்காரா அரசினர் தெருப்பகுதியில் பாதாள சாக்கடை குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் அப்பகுதி முழுவதும் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதுடன் கொசு உற்பத்தி அதிகரித்து பல்வேறு நோய் தொற்றுக்கு ஆளாவதாக கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாநகராட்சி அதிகாரிகள் உடைப்பை சரி செய்வதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் வீசி வரும் பலத்த காற்றால் 2 ராட்சத குங்குலிய மரங்கள் கீழ்ப்பாம்பு சோலை கல்லறி சாலையில் விழுந்துள்ளன. இதனால் குறுக்கு வழியாக பயன்படுத்தும் இந்த சாலை போக்குவரத்து துண்டிப்படைத்துள்ளது. சம்பவம் அறிந்த வருவாய்த்துறையினர் மரத்தை அகற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சிமெண்ட் ஏற்றிக் கொண்டு வந்த லாரி ஒன்று திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் லாரியில் இருந்த அனைத்து சிமெண்ட் மூட்டைகளும் கீழே விழுந்துள்ளன. அதிர்ஷ்டவசமாக லாரி ஓட்டுநர் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினார். இதுகுறித்து சங்கராபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கும்பகோணம் தாராசுரம் காய்கறி மார்க்கெட்டில் வேலை பார்க்கும் கூலி தொழிலாளர்கள் 2000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெற்றது. கொரோனா தொற்றால் தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கில் 3வது கட்டமாக மார்க்கெட்டில் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ரயில் நிலையம் அருகே பட்டேல் தெருவில் உள்ள மின்கம்பம் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்தது. தீ மளமளவென வீடுகளுக்கு செல்லக்கூடிய மின் ஒயர்களில் பரவியதால் சுமார் 25 மேற்பட்ட வீடுகளுக்கான மின் இணைப்பு முழுவதும் எரிந்து சேதமாகின. இதையடுத்து அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் மின் ஊழியர்கள் கூட்டாக தீயை அணைத்து மின் இணைப்பை சரி செய்தனர்.
பொதுவாக திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமராவதி அணை மற்றும் பூங்கா பகுதியில் கிருஷ்ண ஜெயந்தி விடுமுறை நாளான இன்று சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடுவர் என்பதை கருத்தில் கொண்டு நோய் பரவல் காரணமாக தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதனை அறியாமல் வந்த சுற்றுலா பயணிகள் அணைப்பகுதியின் நுழைவாயிலில் தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டனர். இதனால் பெரும்பாலானோர் ஏமாற்றத்துடன் திரும்பினர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கடந்த ஜூலை 30ஆம் தேதி வெள்ளைமலைப்பட்டியில் வீடு மற்றும் காரில் பதுக்கி வைத்திருந்த சுமார் 240 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்து 8 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் இருவர் மீது குண்டாஸ் பரிந்துரை செய்த சூழலில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அனீஷ்சேகர், வெள்ளைமலைப்பட்டியைச் சேர்ந்த பாக்கியராஜ் இளங்கோ ஆகிய இருவர் மீது குண்டாஸ் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டுள்ளார். தேனி மாவட்டம் சின்னமனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏற்படும் எதிர்பாராத தீ விபத்துகளை கட்டுப்படுத்துவதற்கும் தடுப்பதற்கும் வசதியாக சின்னமனூரில் புதிய தீயணைப்பு நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. காணொலி மூலம் முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த நிகழ்வில் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் முரளிதரன் குத்துவிளக்கு ஏற்றி புதிய தீயணைப்பு அலுவலகம் மற்றும் வாகனத்தை பார்வையிட்டார். அம்பத்தூரில் பெண்கள் மட்டுமே நடத்தும் உணவகம் ஒன்றில் ஒரே நேரத்தில் 100 அடி மைசூர் பாக்கு செய்து சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளனர். சென்னை அம்பத்தூரில் உமா மகேஸ்வரி என்ற பெண்மணியின் வழிகாட்டுதலில் நடத்தப்படும் உழவன் மெஸ் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் மேகதாது அணை பிரச்சினைகள் உட்பட கர்நாடகம் தமிழகம் இடையே சுமூக உறவு ஏற்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கர்நாடக மாநிலம் மைசூர் பகுதியைச் சேர்ந்த இனிப்பு வகையான 100 அடி மைசூர் பாகுவை தயாரித்துள்ளனர். இந்த 100 அடி மைசூர் பாக் இந்திய புக் ஆப் ரெக்கார்ட், ஆசியா புக் ஆப் ரெக்கார்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான சாதனை சான்றுகள் உடனடியாக வழங்கப்பட்டு பெண்கள் சிறப்பிக்கப்பட்டனர். இந்த 100 அடி மைசூர் பாக்கு காண்போரை நாவில் நீர்பூர செய்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ரெண்டு மாநிலமும் கர்நாடகமும் நம்மளும் ரொம்ப ஒத்துமையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் பண்ணியிருக்கோம் இந்த மைசூர் பாக்கு. இது முடிஞ்ச உடனே வந்து நிறைய இல்லங்கள், முதியோர் இல்லம், ஆதரவற்ற இல்லங்களுக்கும், என்னோட கடவுளான கஸ்டமர்களுக்கும் இதை கொடுக்கலான்ட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் வந்து கலந்ததுக்கு ரொம்ப நன்றி.